Hello everyone, welcome back to SS Motivator Channel. ஒரே ஒரு குவாலிட்டி, அந்த ஒரு குவாலிட்டி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த உயரத்துக்கு செல்லும். ஆனா அந்த ஒரு குவாலிட்டி நம்ம கிட்ட சரிவர இல்லைன்னா பாதாளத்துக்கு நம்மள சென்றடைய வச்சிடும். அது என்ன குவாலிட்டி? வாங்க ஒரு குட்டி கதை மூலம் பார்ப்போம். ஒரு அடர்ந்த காடு, அங்க எல்லா வளமும் இருந்துச்சு. நிறைய விலங்குகளும் பறவைகளும் இருந்துச்சு. ரொம்ப செழிப்பா அதுக்கு தேவையான உணவுகள்லாம் உண்டு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப அந்த பறவைகள் கூட்டம்லாம் சேர்ந்து சொல்லுச்சு, விலங்குகளுக்கு தலைவனா காட்டுக்கு ராஜாவா சிங்கம் இருக்கும் போது பறவைகளுக்குன்னு எந்த தலைவன் இல்லையே, நம்ம அதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே எல்லா பறவைகளும் சேர்ந்து சொல்லிச்சு, பறவைகளுக்கு தலைவனா யாராவது ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிச்சுங்க. எல்லா குழுவா சேர்ந்து நம்ம இதுல யார் உயரமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்களோ அவங்கள தலைவனா தேர்ந்தெடுக்கலான்னு எல்லா பறவைகளும் சொல்லிச்சு. உடனே கழுகு சிரிச்சுக்கிட்டு, இது எதுக்கு போட்டி வைக்கணும், நான் தான் உயரமா பறப்பேன், உங்களதுல நான் தான் ரொம்ப பலசாலியாகவும் இருக்கேன், இது எதுக்கு போட்டி வச்சு நீங்க தீர்மானிக்கணும்னு ரொம்ப நக்கலா சொல்லிச்சு. அல்ல ஒரு சிட்டுக்குருவி மட்டும் சொல்லிச்சு, இல்லை இல்லை போட்டி வச்சுதான் நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப திடகாத்திரமா சொல்லிச்சு. அடுத்த நாள் போட்டி நடைபெறுவதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சாங்க. ஆந்தையார் தான் முன்னிலை நின்று அந்த போட்டியை நடத்தி வச்சாரு. புறா, குயில், மைனா, சிட்டுக்குருவி எல்லாம் அவங்களுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டு உயரமாக பறந்தாங்க. ஆனால் இந்த கழுகு மட்டும் எந்த எஃபர்ட்டும் போடாமல் அது செல்ஃபாகவே நல்லா உயரமாக பறக்கும். அதனால அழகாக உயரமாக பறந்துக்கிட்டு ரொம்ப நக்கலாக சிரிச்சிச்சு. இது எதுக்கு போட்டி வைக்கணும், எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு தலகனை வேற இருந்துச்சு. இதை பார்த்து எல்லா பறவைகளும் ரொம்பவே மனசோர்ந்து போய் எப்படியாவது நம்ம பறக்கணும்னு தன் முயற்சி ஃபுல்லாக போட்டு அவங்க பறக்க முயற்சி செய்தாங்க. ஆனால் அவங்களால முடியல. கடைசியாக அந்த ஒரு என்லைன் வரும்போது எப்படியோ அது கீழே லேண்ட் ஆகணும். அது லேண்ட் ஆகிறதுக்காக அழகாக அது சிறகை வந்து கீழே இறக்குச்சு. அப்போ ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. அந்த சிறகுக்கு கீழே ஒரு சிட்டுக்குருவி இருந்து, நான் உன் கூட தான் சேர்ந்து பறந்து வரேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த கழுகு தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருச்சு. கரெக்டாக கீழே இறங்க போகும்போது அந்த கழுகை விட லாஜிக்கலாக பார்த்தா அந்த சிட்டுக்குருவி மேலே பறந்து அதுதான் அந்த போட்டியின் ஜெயிச்சதா அறிவிக்கப்பட்டுச்சு. இதை பார்த்த கழுகுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. நம்ம தானே இந்த போட்டியை ஜெயிக்கணும், எப்படி இது ஜெயிச்சிச்சு அப்படின்னு. வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்தில் உண்டு, நம்ம தான் எல்லாத்துலேயுமே சிறந்தவங்க, நம்மளால தான் எல்லாமே முடியும் அப்படின்னு தனக்குள்ள என்னைக்கு கர்வம், அந்த தலைகணம், அந்த ஆட்டிடியூட் நம்மளுக்குள்ள வருதோ, நான் முன்னாடி சொன்னல அந்த அகல பாதாளத்துக்கு நம்ம சென்றிருந்தோம். நம்மள பல பேர் வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாம நம்ம நார்மலா இருக்கும் போது நம்ம கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், எல்லாத்துக்கும் பணிஞ்சு போய் இருக்கிற அந்த ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட நான் சொல்ல வரல. பட் எல்லாமே நம்மளுக்கு இருந்து அப்பவும் நம்ம பணிஞ்சு போய் சாதாரணமான வாழ்க்கையை வாழ்றோம் பாத்தீங்களா, அந்த குவாலிட்டி, அந்த குவாலிட்டி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா வாழ்க்கையில நம்மளுக்கு தோல்வியே கிடையாது. அதே மாதிரி நம்மள பல பேர் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. அந்த கஷ்டங்களுக்கு சில பேர் வந்து உதவி செஞ்சுட்டு சொல்லி சொல்லி காட்டுவாங்க. அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. பணம், புகழ், அந்தஸ்து அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு பெருகி வரும்போது மைண்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும், தலை கணத்தை தலைக்கு ஏற்றக்கூடாது, தன் அடக்கத்தோடு இருக்கணும். அந்த மாதிரி குவாலிட்டி நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா உன் வாழ்க்கை உன் கையில் தான்.